தமிழ் என்ன ஆனது தெரியுமா? 12ஆம் நூற்றாண்டில் 4000 திவ்ய பிரபந்தம் போல சிறந்த நூல் கிடையாது. அந்த நூலுக்கு உரை எழுதியவர்களெல்லாம் 10 சொற்களில் 8 சொற்கள் சமஸ்கிருதமும் 2 சொல் தமிழும் கலந்து எழுதி ஒரு மணிப்பவாள நடையை உருவாக்கி கடைசியில் தமிழையை நாசமாக ஆக்கிவிட்டார்கள். தொல்காப்பியத்தில் வட சொற்கள் இல்லையா என்கின்ற கேள்வியை பண்டிதமணி கதிரையை செட்டியார் கேட்கிறார். ஆமாம், 10 இடங்களில் வட சொற்கள், அதுவே குற்றம்தான் என்று அஞ்சாமல் சொல்லுகிற தன்மை மரக்கடிகளுக்கு இருந்தது. ஒரு புலவன் அரசனை பார்த்து, உலகத்தின் மிகச்சிறந்த அழகியான யவன அழகியோடு, உலகத்தின் மிகச்சிறந்த மதுவான யவன மதுவோடு, அவற்றை தங்க கிண்ணத்தில் அந்த அழகிய பெண்கள் ஊற்றித்தர நீ உண்டு மகிழ் மன்னா என்று ஒரு புலவன் பேசுகிறான். நான் அதை பிழை என்று சொல்லவில்லை. பாண்டிய மன்னன் உலகத்திலேயே மிகச்சிறந்த அழகியான யவன பெண்ணை நுகர்ந்ததையும், இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிற யவன மதுவை நுகர்ந்ததையும் நான் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கிருந்து நாம் பண்டமாற்று செய்தோமே, அங்கிருந்து மதுவையும் மாதுவையும் வருவித்துக் கொண்டோமே, யவன அறிவை அந்த காலகட்டத்தில் நாம் வருவித்துக் கொண்டோமா? ஒரு புத்தகமும் ஒரு பெண்ணும் உங்களை இரவில் தூங்க விடக்கூடாது. உங்களை தூங்க விடுகின்ற பெண் பெண்ணல்ல, உங்களை தூங்க விடுகின்ற புத்தகம் புத்தகம் அல்ல. வினோத் என்று பெயர் வைத்துக் கொள்கிறீர்கள், வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு சிரமமோ இல்லையோ, உங்களை கூப்பிடுகிறவனுக்கெல்லாம் சிரமம். வினோத் நின்று மூச்சு நின்று போயிருமிடா, வினோதுன்னு சொல்லு, வினோதுன்னு சொல்லு. இசுன்னு ஒரு பெண் பேர் வச்சிருக்கா, இசுனாவது சொல்லு. இந்த வட ஒலி பூராவும் அடி வயிற்றிலிருந்து வரும். ஷாஜஹான் சொல்லி பாருங்க, அடி வயிற்ற பிடிச்சி தூக்கும். அது ஆம்பளைகளுக்கு நல்லதில்லை, பொம்பளைகளுக்கு பரவாயில்ல. ஏராளமான அயற்சொற்கள் நம்முடைய நாட்டிற்கு வருகின்றன, அவற்றையெல்லாம் தமிழ்படுத்த தவறி விடுகின்றோம். பண்டை காலத்தில் குதிரை இங்கே வந்தது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே குதிரை இங்கே வந்தது. குதிரை சவுதி அரேபியாவிலிருந்து வந்தது. குதிரைக்கு ஒரு அரேபிய பெயர் இருந்தது. நம்முடைய துறைமுகத்தில் அந்த குதிரையை இறக்கினான். அதற்கு ஒரு பெயரை, அரேபிய பெயரை அவன் சொன்னான், கொண்டு வந்தவன். அப்பொழுது மக்கள் பார்த்தார்கள், அது சொல்ல வரவில்லை அரேபிய பெயர். சரி, இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அது என்ன செய்கிறது என்று பார்த்தார்கள், அதை இறக்கி விட்டார்கள். அது குதித்து குதித்து ஓடியது, அதை குதிரை என்றார்கள். அது பறிந்து ஓடியது, அதை பரி என்றார்கள். வான்கோழியை கொண்டு வந்து இறக்கினார்கள் 16ஆம் நூற்றாண்டில். அந்த வான்கோழிக்கு ஒரு அரேபிய பெயர், துருக்கி பெயர் இருந்தது. அந்த வான்கோழிக்கு ஒரு தமிழ் பெயர் சூட்டுகிறார்கள். கோழி போல் தான் இருக்கிறது, ஆனால் இதனுடைய கழுத்து நீளமாக இருக்கிறது. வானளவுக்கு உயர்ந்த கோழி வான்கோழி என்று பெயர் சூட்டுகிறார்கள். 16ஆம் நூற்றாண்டில் ஒரு அவ்வை இருந்தாள், 3 அவ்வை இருந்தார்கள். 16ஆம் நூற்றாண்டில் ஒரு அவ்வை இருந்தாள் என்று சொல்லப்படுவது சரிதானா என்று நீங்கள் எண்ணி பார்த்தால், இந்த வான்கோழியை பற்றி பாடிய அவ்வை 16ஆம் நூற்றாண்டு அவ்வை. ஏனென்றால் சங்ககால அவ்வைக்கு வான்கோழி தெரியாது, இடைக்கால அவ்வைக்கு வான்கோழி தெரியாது. 16ஆம் நூற்றாண்டில் ஆத்திச்சூடி எழுதிய அவ்வைக்கு வான்கோழி தெரியும். அவள் எழுதுகிறாள், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி, தானும் அதுவாக பாவித்து, தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார்போல் ஆகுமே கல்லாதான் கற்ற கவி என்று மயிலாடுவதைக் கண்டு வான்கோழி ஆட முடியுமா என்று கேட்கிறார். இந்த வான்கோழி என்ற சொல்லை இவர் பயன்படுத்திய காரணத்தினால் 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் வந்தவர் அவ்வை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே சொல்லுகின்றேன், ரொம்ப நம்ம பெண்கள் சமைந்தால் புஷ்பவதி ஆனால் என்று சொல்லுகிறார்கள் இந்த பெரிய மனிதர்கள். சமைந்தால் என்றுதான் நம்முடைய பெண்கள் சொல்வார்கள். சமைதல் என்றால் பக்குவப்படுத்தல் என்று பொருள். அரிசி சோறாக சமைந்தது என்று சொன்னால் உண்ணுகின்ற பக்குவத்தை அரிசி அடைந்து விட்டது என்பது பொருள். பெண் சமைந்து விட்டாள் என்று சொன்னால் ஆனால் நுகரப்படுகின்ற பக்குவத்தை அவள் அடைந்து விட்டாள் என்பது பொருள். மிகச்சிறந்த அறிஞர்கள் மேடையிலிருந்து பேச மிக மோசமான பொக்கைகளாக இருந்த மக்கள் அவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மக்களெல்லாம் மிக படித்தவர்களாக மாறிவிட்டார்கள். படிக்காத பெண்களே இல்லை என்கின்ற அளவிற்கு படிப்பு மிகப்பெரிய அளவுக்கு விரிந்து பறந்திருக்கிறது. மக்களெல்லாம் படித்தவர்களாக அறிவுள்ளவர்களாக விளங்குகின்ற காலத்தில் தலைவர்களெல்லாம் பொக்கைகளாக இருக்கிறார்கள். ஆட்சித்தலைவர் வந்து புத்தகம் வெளியிடுவதற்காக காத்திருக்க வேண்டிய நிலை இருந்ததால் தங்கல் பச்சானுக்கு அதிக நேரம் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது நேர நெருக்கடியில் இருக்கின்றோம் இல்லையா? ஒரு எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாக்கள் நாள்தோறும் இங்கே நடக்கின்றன. ஆனாலும் கூட ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கின்றவர் ஒரு வளமான தமிழிலே நூல் எழுதுவார், அதை வெளியிடுகின்ற நிலை ஏற்படும் என்று நான் எண்ணி பார்த்ததில்லை.
மூன்று பேர் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தார்கள். அதில் முதல் மாணவனாக அண்ணாதுரை தேர்ச்சி அடைவார் என்றும் கலெக்டராக இருப்பவர், இரண்டாவது மாணவனாக நம்முடைய மாணிக்கவேல் அமுலாக்கத்துறை. அமுலாக்கத்துறை என்றால் மாவட்ட ஆட்சியர் என்றால் உங்களுக்கு தெரியும். அமுலாக்கத்துறையினுடைய இணை இயக்குனர் என்றால் உங்களுக்கு தெரியாது. மாவட்ட ஆட்சியர் என்றால் மக்களையெல்லாம் மாட்டி படைக்கின்றவர் நமக்கு தெரியும். அமுலாக்கத்துறையின் இணை இயக்குனர் என்றால் மந்திரிகளையெல்லாம் ஆட்டி படைக்கிறவர். பல பேருடைய இரவு தூக்கங்களை கெடுக்கின்ற, பல மந்திரிகளின் இரவு தூக்கங்களை கெடுக்கின்ற அமுலாக்கத்துறையினுடைய இணை இயக்குனர் மாணிக்கவேல் ரெண்டாவது பையனாக மதிப்பெண் பெறுவார். செந்தில்குமார் அவர்களோடு சேர்ந்து பயின்றவர். இந்த மூன்று பேரும் மிகப்பெரிய இடங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பது பெரிய வரலாற்று சிறப்பு தான். எவனோ ஒருவன் படிப்பான், பெரிதாக வருவான், மற்றவனெல்லாம் ஏனோ தானோ என்று இருப்பான் என்பதைத்தான் நாம் அறிந்திருக்கின்றோம். பிற்பட்ட சமூகத்தில் பிறந்து, பிற்பட்ட கிராமங்களில் பிறந்து, மிகப்பெரிய துறைகளுக்கு தலைவர்களாக ஆகி இன்றைக்கு சமூகத்தின் மதிப்புமிக்க தகுதி வாய்ந்த பெருமக்களாக விளங்குவது என்பது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அந்த நட்பு இன்றைக்கும் நீடிக்கிறது என்பது மிகச் சிறப்பானது. ஆகவே அவர் தன்னுடைய அருமை நண்பர்களை வைத்துத்தான் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று விரும்பினார். கலெக்டரை வைத்தும், நம்முடைய அமலாக்கத்துறை இணை இயக்குநரை வைத்தும். ஆனால் நாதஸ்வரம் மட்டுமே இசை இல்லையே, தவிலும் வேண்டாமா? அதற்காக மற்றவர்களையெல்லாம் நம்முடைய எஸ்பி அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ரொம்ப சிறந்த நூல், நான் உண்மையிலே முழுவதும் படித்தேன். எனக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு நாலு ரெண்டு பக்கம் படித்த பிறகு அந்த புத்தகங்களை போட்டு விடுவதுதான் வழக்கம். பெருவாரியான நூல் நாம் படிக்க தகுதியுடையதாக இருப்பதில்லை, பெரும்பாரியான தினசரி செய்தித்தாள்கள் நாம் படிக்க தகுதியுடையவையாக இருப்பதில்லை. ஆனால் நம்முடைய செந்தில்குமார் எழுதிய இந்த நூல் ஒரு உணர்வூட்டக்கூடிய ஒரு நூல். கண்டது கற்க பண்டிதனாவான் என்பதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. கண்டதையெல்லாம் கற்று பண்டிதனாக முடியாது. புத்தகம் என்பது தேர்வு செய்து படிக்கப்பட வேண்டிய ஒன்று. புக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூ என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் படிப்பது நேரக்கழிவு. உங்களுடைய வாழ்நாள் வரையறுக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 8 மணி நேரம் உழைப்பதற்கும் பொருளீட்டுவதற்கும் பயன்படுகிறது, 8 மணி நேரம் உறங்குவதற்கு பயன்படுகிறது. மீதமுள்ள 8 மணி நேரத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது. பெருவாரியான பேர் டிவியிலேயே கழித்து விடுகிறார்கள். பெருவாரியான பேர் செல்லை நோண்டி கொண்டே கழித்து விடுகிறார்கள். மேலோட்டமான செய்திகளை அறிந்து கொண்டு வாழ்க்கையை கடிக்கின்றவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த மனநிலையை பெறவும் முடியாது, உயர்ந்த நிலைக்கு வரவும் முடியாது. ஆகவே செந்தில்குமார் ஒரு இடத்திலே சொல்கிறார், வாசிப்பது என்பது ஒரு தவம் என்று சொல்கிறார். எதை எதையோ தவம் என்று சொன்னவர்களை நான் கேட்டிருக்கிறேன். வாசிப்பது தவம் என்று சொன்னவர் அவர்தான். வலிய நூல்களை படியுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவின் தடங்கிய சான்றோர் நூல்களை படியுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே தேர்ந்து சிறந்த புத்தகங்களை படிப்பதன் மூலம்தான் நாம் மேல்நிலையை எய்த முடியுமே தவிர, கண்டதையெல்லாம் படித்தல்ல. இந்த நாட்டிலே இருக்கிற பழமொழிகளில் மோசமான பழமொழி கண்டது கற்க பண்டிதனாவான் என்பது. இன்னொரு மோசமான பழம்பொழி, பாம்பு தின்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டம் நமக்கு என்பது. தனக்கென்று ஒரு கொள்கை இல்லாமல் ஊரோடு சேர்ந்து ஒத்துப்போவதை விளக்குகின்ற பழமொழிகளே எல்லாம். ஆனால் அப்படி அல்லாமல் சிறந்தவற்றை தேர்ந்து படிக்க வேண்டும். ஒரு புத்தகம் ஒரு உணர்வையாவது கிளற வேண்டும். நம்முடைய வரவேற்புரையாளர் பேசுகின்ற போது சொன்னார், உண்மையிலே நான் சொல்லுகிறேன், ஒரு புத்தகமும் ஒரு பெண்ணும் உங்களை இரவில் தூங்க விடக்கூடாது. உங்களை தூங்க விடுகின்ற பெண் பெண்ணல்ல, உங்களை தூங்க விடுகின்ற புத்தகம் புத்தகம் அல்ல. தவறான புத்தகங்களை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்பதுதான் பொருள். உங்களை தூங்க விடாமல் செய்வதற்குரிய ஆற்றல் இமானுவேல் காண்ட், ஹெகல் போன்ற மிகச்சிறந்த அறிஞர்கள் எழுதிய நூல்களுக்குத்தான் உண்டே தவிர எளிய நூல்களுக்கு அவை இல்லை. அதனாலே தான் நம்முடைய செந்தில்குமார் சொல்கிறார், நாலெட்ஜ் இஸ் பவர். ஆகவே அறிவு அற்றங்காக்கும் கருவி. அவர் மேற்கோள் காட்டுகிற திருக்குறள், அறிவு அற்றங்காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் என்ற திருக்குறளை அவர் வியந்து போற்றி மேற்கோள் காட்டுகிறார்.
எதிரிகளாலும் அழிக்க முடியாத கோட்டை ஒன்று நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது அறிவுதான் என்று வள்ளுவன் சொல்கிறான். ஆகவே உங்களுடைய அற்றத்தை காக்கின்ற கருவி அறிவுதான். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவினார் என்னுடையரேனும் இலர் என்று மறித்து பேசுவார் வள்ளுவர். அறிவை அடைவதுதான் வாழ்வின் மிகப்பெரிய வலிமை என்று பேக்கன் சொன்னதை சுட்டிக்காட்டி அந்த அறிவை புத்தகங்களின் வழியாகத்தான் பெற முடியும் என்று நம்முடைய செந்தில்குமார் சொல்கிறார். நான் உண்மையிலே பல சமயங்களில் நினைப்பேன், 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க நாட்டோடு நமக்கு தொடர்பு இருந்தது. நம்முடைய மிளகு, நம்முடைய லவங்கம் இவை போன்றவற்றையெல்லாம் நாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்து அனுப்பினோம். அங்கிருந்து அதற்கு பதிலாக அவர்கள் நாட்டு பொருள்கள் வந்தன. பாண்டியனுடைய அரண்மனையில் மக்களிடம் எவையவையெல்லாம் புழங்கின என்பதை சங்க இலக்கிய புலவன் ஒருவன் பாடுகிறான். ஒரு புலவன் அரசனை பார்த்து, உலகத்தின் மிகச்சிறந்த அழகியான யவன அழகியோடு, உலகத்தின் மிகச்சிறந்த மதுவான யவன மதுவோடு, அவற்றை தங்க கிண்ணத்தில் அந்த அழகிய பெண்கள் ஊற்றித்தர நீ உண்டு மகிழ் மன்னா என்று ஒரு புலவன் பேசுகிறான். நான் அதை பிழை என்று சொல்லவில்லை. பாண்டிய மன்னன் உலகத்திலேயே மிகச்சிறந்த அழகியான யவன பெண்ணை நுகர்ந்ததையும், இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிற யவன மதுவை நுகர்ந்ததையும் நான் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கிருந்து நாம் பண்டமாற்று செய்தோமே, அங்கிருந்து மதுவையும் மாதுவையும் வருவித்து கொண்டோமே, யவன அறிவை அந்த காலகட்டத்தில் நாம் வருவித்து கொண்டோமா? 16 ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவை புரட்டி 19 ஆம் நூற்றாண்டில் வெள்ளைக்காரன் வழியாக நம்மையும் புரட்டுவதற்கு வந்த மாபெரும் அறிவு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்மை வந்து சேர்ந்திருக்குமே. அந்த கிரேக்க அறிவை, பிளேட்டோவினுடைய அறிவை, சாக்ரட்டீஸினுடைய அறிவை, அரிஸ்டாட்டிலினுடைய அறிவை நாம் அன்றைக்கு இறக்குமதி செய்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டினுடைய போக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவை விட மிக முந்தியதாக இருந்திருக்குமே. ஆகவே நமக்கு மதுவை இறக்குமதி செய்ய தெரிந்தது, மாதுவை இறக்குமதி செய்ய தெரிந்தது, அந்த அறிவை இறக்குமதி செய்ய தெரியவில்லை. உலகத்தின் மிகச்சிறந்த அறிவான, உலகத்தையே மாற்றத்திற்குள்ளாக்கிய கிரேக்க அறிவை, யவன அறிவை நாம் இறக்குமதி செய்ய தவறிவிட்டோம். நமக்கு பழக்கப்பட்டது தான் பழக்கப்பட்டதே தவிர புதியவற்றில் நாட்டமில்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. லெட் நோபல் தாட்ஸ் கம் டு அஸ் ஃப்ரம் எவரி சைடு என்று சொல்வார்கள். உலகத்தின் எல்லா மூலைகளிலிருந்தும் நாம் அறிவை பெறுவோம். எல்லாவற்றுக்கும் நம்முடைய நாட்டுப் பொருளை பை இந்தியன் என்று சொல்வது நம்முடைய நாட்டுப் பொருள்களுக்கு தத்தானே தவிர பை இந்தியன் என்கின்ற அறிவுக்காக அல்ல. அது எந்த நாட்டு அறிவையும் நாம் பெற வேண்டும். ஆகவே அந்த நிலைதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. தங்கர்பச்சான் உங்களை நேரடியாக சாடினார். நான் சொல்லுகின்றேன், அப்படி ஒன்றுமில்லை. இன்றைக்கு எல்லா மக்களும் மிகவும் படித்தவர்களாக இருக்கிறார்கள். நான் சிறு பையனாக இருந்தபோது காந்தி சதுக்கங்களில், பொட்டல்களில் பெரிய தலைவர்கள் வந்து பேசுவார்கள். மக்களெல்லாம் தரையிலே, மண்தரையிலே உட்கார்ந்து கொண்டு கூட்டம் கேட்பார்கள். அந்த மக்கள் கடலை விற்று கொண்டு போவான், அதை வாங்கி கொறித்து கொண்டே மேடையில் இருக்கிற தலைவர்களை ஆவென்று பார்த்து கொண்டு கூட்டம் கேட்பார்கள். மக்களெல்லாம் பொக்கைகள், மக்களெல்லாம் படிக்காதவர்கள். மேடையில் இருந்த தலைவர்களெல்லாம் மிகவும் படித்தவர்கள். அங்கே பெரியார் பேசினார், அண்ணா பேசினார், அங்கே முத்துராமலிங்க தேவர் பேசினார். அன்றைக்கு இவர்கள் மட்டுமல்ல, மாப்போ சிவஞானம் பேசினார். இப்படி மிகச்சிறந்த அறிஞர்களெல்லாம் அன்றைக்கு மேடையில் இருந்து பேசினார்கள். சோசலிசம் பேசுவார்கள், பன்னாட்டு அரசியல் பேசுவார்கள், இவற்றையெல்லாம் படிக்காத அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிகச்சிறந்த அறிஞர்கள் மேடையிலிருந்து பேச மிக மோசமான பொக்கைகளாக இருந்த மக்கள் அவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மக்களெல்லாம் மிக படித்தவர்களாக மாறிவிட்டார்கள். படிக்காத பெண்களே இல்லை என்கின்ற அளவிற்கு படிப்பு மிகப்பெரிய அளவுக்கு விரிந்து பறந்திருக்கிறது. மக்களெல்லாம் படித்தவர்களாக, அறிவுள்ளவர்களாக விளங்குகின்ற காலத்தில் தலைவர்களெல்லாம் பொக்கைகளாக இருக்கிறார்கள். இட் இஸ் அன் ஐரனி. இது எப்படி நிகழ முடிகிறது என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. எப்படி நிகழ முடிகிறது? உங்களின் தரம் உயர்கிற போது தலைவர்களின் தரம் இன்னும் கூட வேண்டும். ஆனால் உங்களின் தரம் உயர்கின்ற போது தலைவர்களின் தரம் தாழ்ந்து போவதற்கான அடிப்படை என்ன? எப்படி இதை உங்களால் சகித்து கொள்ள முடிகிறது படித்த மக்களால் என்பதுதான் என்னுடைய ஐரணி என்று நான் சொல்வதற்கான காரணம். ஆகவே சொல்லுகின்றேன், அந்த வகையில் ஒரு நூலை வெளியிடுகிறார் நம்முடைய காவல்துறை அதிகாரி. அவருடைய மகன் பெயர் திருவாசகம். எவ்வளவு பெரிய வியப்பு! ஏன் என்று கேட்டேன். திருவாசகத்தின் மீது, திருவாசகம் என்னுடைய உயிர் நூல் என்று சொன்னார். உயிர் நூல் என்று சொன்னார், என்னை நெறிப்படுத்துகின்ற நூல் என்று சொன்னார், என்னுடைய உயிரை உருக்குகின்ற நூல் என்று சொன்னார்.
திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகார் என்று சொல்லுவார்கள். திருவாசகத்தை பாட கேட்டபோது மாடு கூட செவியை ஆட்டுவதற்கு மறந்து விட்டது என்று வள்ளலார் சொல்வார். செவியாட்டக்கில்லாவே என்று. அவ்வளவு சிறந்த நூல் ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய நெஞ்சை உருக்குகின்ற நூலாக இருக்குமானால் அந்த அதிகாரி முரட்டுத்தனமானவராக எப்படி இருக்க முடியும்? கசாப்பு கடைக்காரன், போலீஸ் அதிகாரி, இவர்களெல்லாம் பொதுவாக ரஃப்பான ஆட்கள். அவர்களிலே மென்மையான மனிதர்கள் உருவாக முடியும் என்றால் அவர்களை மென்மையான, மிகச்சிறந்த மென்மையான நூல்கள் தான் உருவாக்க முடியும். கிரிமினல்களோடு பழகி பழகி, திருடர்களோடும் மோசமானவர்களோடும் கொலைகாரர்களோடும் வஞ்சகர்களோடும் பழகி பழகி, அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு கைத்தடியையும் மற்றவற்றையும் பயன்படுத்தி அவர்கள் எப்படி வறண்ட தன்மையும் வலிய மனத்தையும் குற்றவாளிகள் பெற்றிருக்கிறார்களோ அதில் பாதியை நம்முடைய போலீஸ் அதிகாரிகளும் பெற்று விடுவார்கள். ஆனால் இவற்றுக்கு நேர்மாறாக திருவாசகம் என்னுடைய நெஞ்சத்தை நெக்குறுக செய்கிறது என்று சொல்லுகின்ற ஒருவர் போலீஸ் அதிகாரியாக வந்தால் அந்த போலீஸ் அதிகாரி கவனிக்கப்பட வேண்டியவர். அவர் ஒரு விதிவிலக்கு. ஹீ இஸ் அன் எக்ஸப்ஷன். ரொம்ப வியப்பானது எனக்கு அதுதான். சிவன்தான் நான் விரும்புகின்ற முழு முதற் கடவுள் என்று அந்த புத்தகத்தை முடிக்கின்ற போது சிவனுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்து முடிக்கின்றார். அதற்கு கடைசியாக நான் வருகிறேன். இப்படியெல்லாம் இருக்க முடியும் ஏனென்றால் இறையச்சம் உடையவனால் பிழை செய்ய முடியாது. பகுத்தறிவுவாதியாக ஜவஹர்லால் நேருவிலிருந்து பெரியார் வரை பலர் இருந்தார்கள் என்று சொன்னாலும் கூட நான் சொல்லுகின்றேன், ஒரு ஊரிலே லட்சம் பேர் இருப்பார்கள், 100 போலீஸ்காரர்கள் இருப்பார்கள், 100 போலீஸ்காரர்களால் 100,000 பேரை கட்டுப்படுத்த முடியாது. குற்றம் செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை 100 பேருக்கும் கீழாக இருந்தால்தான் போலீஸ் அதிகாரிகளால் கட்டுப்படுத்த முடியும். 99,000 பேர் எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறார்கள்? வீதியில் போகிற பெண்ணை போக விடுகிறார்கள், இன்னொருவன் பணத்தோடு போனால் அவனை அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் இவர்களெல்லாம் எல்லா இடத்திலும் போலீஸ் அதிகாரியாக இருந்து கவனிக்கின்ற ஒருவன் மேலே இருக்கின்றான், அவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறான் என்று அஞ்சுகிறார்கள். அதனால தான் பெருவாரியான மனிதர்கள் இயற்கையாக ஒழுக்கமுடையவர்களாக நெறி சார்ந்தவர்களாக இருக்கின்ற உலகத்தில் 100 பேர் 200 பேர் குற்றவாளிகளாக இருந்தால் அவர்களை போலீஸால் அடக்க முடிகிறதே தவிர அத்தனை மக்களும் நெறியற்றவர்களாக இருப்பார்களே ஆனால் போலீஸ்காரர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே சொல்கிறேன், இறையச்சம் உடைய ஒரு மனிதனாக ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் நெறியுடைய மனிதனாகத்தான் இருப்பான். அந்த இறை உணர்வு என்பதை சரியாக அவன் புரிந்து கொண்டவனாக இருந்தான். ஆகவே சொல்லுகின்றேன், ரொம்ப அருமையான திருவாசகத்தின் மீது ஒரு ஈடுபாடு கொண்டது மட்டுமல்ல, ரொம்ப அப்பர் ஒரு பாட்டு சொல்லுவார், நான் இறைவனை ஏமாற்ற முடியும் என்று நினைத்தேன், அவன் கோயிலே தான் இருக்கிறான் என்று நினைத்தேன், அங்கே மட்டும் தப்பு செய்யாமல் இருந்தால் போதும், கடவுளுக்கு அங்கே நடந்தால் மட்டும்தான் தெரியும் என்று நான் கருதினேன். ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றான். அவன் நாம் உள்கின்றவற்றை, நினைக்கின்ற நினைப்புகளை கூட அவன் அறிவான். அவனை ஏமாற்ற முடியாது என்று எனக்கு தெரிந்தபோது என்னை நினைத்து நானே வெட்கப்பட்டேன் என்று அப்பர் ஒரு இடத்துல சொல்வார். உள்குவார் உள்கிற்றெல்லாம் உள் இருந்து அறிதி என்று வெழ்கினேன் வெழ்கினானும் விலாயிர சிரித்திட்டேனே என்று சொல்வார். அதை விட ரொம்ப பிரமாதமாக சொல்வார் திருமூலர், கண்காணி கண்டார் களவொழிந்தாரே என்று. இறைவன் என்பவன் ஹீ இஸ் எ சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ், அவன் கண்காணி, ஹீ இஸ் வாட்சிங் அஸ் என்கின்ற எண்ணம் உனக்கு ஏற்படுமானால் உன்னால் களவு செய்ய முடியாது என்று திருமூலர் சொல்கிறார். கண்காணி கண்டார் களவொழிந்தாரே என்று. ஆகவே சொல்கிறேன், நமக்கும் ஒரு சூப்பரண்டென்ட் போலீஸ் இருக்கிறான் என்று செந்தில்குமார் நினைத்ததனுடைய விளைவுதான் செந்தில்குமாருடைய பண்பட்ட வாழ்வு, அவருடைய இந்த நூல். ஆகவே அந்த அளவிற்கு ரொம்ப வள்ளுவரை பற்றி அவர் ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு போட்டிருக்கிறார், வள்ளுவர் போற்றுதும் வள்ளுவர் போற்றுதும் என்று ஒரு தலைப்பே அப்படி போட்டிருக்கிறார். திருக்குறள் போற்றுதும் திருக்குறள் போற்றுதும் என்று ஒரு ஒரு அத்தியாயத்திற்கு தலைப்பு போட்டிருக்கிறார். எவ்வளவு ஈடுபாடு அவருக்கு இருக்க வேண்டும். திருக்குறள் தான் தமிழனின் முகம். வள்ளுவன் என்கின்ற ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் பிறக்க தவறியிருந்தால் தமிழர்கள் உலகத்தரத்து அறிவோடு போட்டியிடுகின்ற வாய்ப்பை இழந்திருப்பார்கள். தமிழினம் உலக அளவில் அறியப்படாமலே போயிருக்கும். அவ்வளவு சிறந்த நூலை போற்றுகிற ஒரு போலீஸ் அதிகாரியை ஏராளமாக அதை பற்றி திருவாசகத்தை பேசுகிறார், திருக்குறளை பேசுகிறார், இருக்கின்ற எல்லா நூல்களையும் பற்றியும் பேசுகிறார். இது மிகப்பெரிய சிறப்பு. ஒன்று சொல்லுகின்றேன், வள்ளுவன் இந்த அவைக்கு வந்தால் எதிரே உட்கார்ந்து கொண்டு என் பேச்சை கேட்டால் நான் பேசுவதை வள்ளுவனால் புரிந்து கொள்ள முடியும். வள்ளுவன் திரும்ப என்னிடம் உரையாட விரும்பினால் அவன் பேசுவதை நான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உலக மொழிகளின் நிலை அது அல்ல.
பழைய காலத்து லாசே, டாவோயிசத்தை உருவாக்கிய லாசே அல்லது கன்ஃபூசியஸ் இன்றைக்கு சீன அரசாங்கத்திற்குள்ளே நுழைந்தால் சீனாவின் தளபதி அதிபராக இருக்கின்ற அவரால் கன்ஃபூசியஸ் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் பேசியது மந்தாரின் சீனம், இவர்கள் பேசுவது நவீன சீனம். அவர்கள் பேசிய சீனம் வேறு, இவர்கள் பேசிய சீனம் வேறு. சாசர் காலத்து ஆங்கிலம் வேறு. சாசர் இன்றைக்கு இங்கிலாந்து தலைமை அமைச்சரோடு உரையாட விரும்பினால் தலைமை அமைச்சர் பேசுவது சாசருக்கு புரியாது, சாசர் பேசுவது தலைமை அமைச்சருக்கு புரியாது. உலக மொழிகளெல்லாம் ஏறத்தாழ தடுமாறி தட்டழித்து முன்பின் தொடர்ச்சி இல்லாமல் அழிந்து விட்டன என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தமிழ்தான் அந்த தொடர்ச்சியை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நான் பேசினால் வள்ளுவனுக்கு புரியும், வள்ளுவன் பேசினால் எனக்கு புரியும். ஆனால் திருக்குறளை வள்ளுவன் கையில் கொடுத்தால் வள்ளுவனுக்கு புரியாது. ஏனென்றால் வரி வடிவம் மாறிவிட்டது, ஒலி வடிவம் மாறவில்லை. ஒலி வடிவம் தான் தமிழுக்கு உயிர். வரி வடிவத்தை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. பெரியார் கூட ஒரு மாற்று மாற்றினார். நம்முடைய கலெக்டருக்கு செல்வாக்கு இருந்து அவரும் ஒரு மாற்று மாற்றினால் அதனால் ஒன்றும் தமிழ் கெட்டுப்போகாது. வரி வடிவம் முக்கியமில்லை, ஒலி வடிவம் தான் முக்கியம். அதனாலே தான் சொல்லுகிறேன், தனித்தமிழ் இயக்கத்தை பற்றி, கரந்தை தமிழ்ச் சங்கத்தை பற்றி என்னுடைய செந்தில்குமார் ஒரு பெரிய நீண்ட அத்தியாயம் எழுதியிருக்கிறார். 40 ஆண்டுகளாக படிப்பதையே வாழ்க்கையாக கொண்டவன் நான். ஆனால் நான் அந்த செய்தியை செந்தில்குமார் எழுதித்தான் படித்தேன். அந்த அளவிற்கு நுணுகி போய் அவர் எழுதியிருக்கிறார், நுணுகி போய் எழுதியிருக்கிறார். எங்கிருந்து இவற்றையெல்லாம் தேடி சேகரித்தார், எப்படி இவற்றையெல்லாம் நுண்மான் நுழைவுலைத்தோடு பேசுகின்றார் என்று எனக்கு வியப்பு ஏற்படுகின்ற அளவிற்கு எழுதியிருக்கின்றார். உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த ஒலிதான் தமிழுக்கு முக்கியம் என்பதற்காக அந்த அத்தியாயத்தை அவர் எழுதியிருப்பதனால் நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தமிழ் மொழி எளிதானது, தொண்டைக்கு மேலே பிறப்பது, வினோத் என்று பெயர் வைத்துக் கொள்கிறீர்கள், வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு சிரமமோ இல்லையோ, உங்களை கூப்பிடுகிறவனுக்கெல்லாம் சிரமம். வினோத் நின்று மூச்சு நின்று போயிருமுடா, வினோதுன்னு சொல்லு, வினோதுன்னு சொல்லு. இசுன்னு ஒரு பெண் பேர் வச்சிருக்கா, இசுனாவது சொல்லு. இந்த வட ஒலி பூராவும் அடி வயிற்றிலிருந்து வரும். ஷாஜஹான் சொல்லி பாருங்க, அடி வயிற்றை பிடிச்சி தூக்கும். அது ஆம்பளைகளுக்கு நல்லதில்லை, பொம்பளைகளுக்கு பரவாயில்ல. எந்த சொல்லும் உச்சரிக்கும் போது அடி வயிற்றிலிருந்து வரக்கூடாது. தமிழை எல்லா சொல்லையும் தொண்டைக்கு மேலே இருந்து சொல்வதற்கு படைக்கி வைத்திருக்கிறான். பேசுவதற்காக மூச்சை விடக்கூடாது என்று தமிழன் கருதினான். பாண்டியன் நெடுஞ்செடியன் அவையிலே போய் மிக சீறி பேசுகின்ற கண்ணகி கூட மிக எளிதாக வல்லின சொற்களாக போட்டு இளங்கோடிகள் எழுதுவார். கடுமையான சொற்களால் அந்த மன்னனை வைவாள் கண்ணகி. அப்படி வைகின்ற போது கூட தொண்டைக்கு மேலே இருந்துதான் எல்லா வார்த்தைகளும் பிறக்கும். அறிவரை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே என்று அவள் சொல்லுகிற போது எல்லா வல்லின சொற்களும் தொண்டைக்கு மேலே இருந்து பிறக்கின்றன. விஷம் என்று சொல்லாதீர்கள், நஞ்சு என்று சொல்லுங்கள். விஷம் என்றுதான் சொல்லி ஆக வேண்டிய நிலை ஏற்பட்டால் விடம் என்று சொல்லுங்கள், விஷம் என்று சொல்லாதீர்கள். அந்த ஒலி தமிழ் ஒலி அல்ல. இவற்றுக்காக கரந்தை தமிழ்ச் சங்கம் எவ்வளவு பெரிய முனைப்போடு போராடியது என்பதை செந்தில்குமார் சொல்லுகிறார். அந்த காலத்தில் தமிழ்ச் சங்கங்கள் கூட்டங்கள் 50 பேர் கேட்பார்கள். மறைமலடிகள் பேசியிருக்கிறார். பண்டிதமணி கதிரேஜ செட்டியார் எதிரே உட்கார்ந்து கேட்கிறார். அவையிலே இருந்து ஒருவர் கேள்வி கேட்பதற்குரிய உரிமை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. வட சொற்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும், நம்முடைய முன்னோர்களிலேயே சில பேர் தவறு செய்தவர்கள் என்று அவர் சொல்லுகிற போது பண்டிதமணி பதறுகிறார். நம்முடைய முன்னோர்களை குற்றம் சாட்டி நம்முடைய மறைமலடிகள் பேசுகிறாரே என்று பதறுகிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், செயசெய போற்றி என்று மாணிக்க வாசகர் எழுதவில்லையா? இவையெல்லாம் வட சொற்கள் இல்லையா? ஆனால் அவெல்லாம் வட ஒலியை களைந்து தமிழ் ஒலிப்படி தான் எழுதப்பட்டவை, அதில் ஒன்றும் குற்றமில்லை. தொல்காப்பியனே வட எழுத்து ஒலியி தமிழோடு புணர்ந்த சொல்லாகுமே என்று அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். அப்படி சொன்னபோது தொல்காப்பியனுடைய தொல்காப்பியத்தில் வட எழுத்துக்கள் இல்லையா? இவையெல்லாம் செந்தில்குமார் புத்தகத்தில் இருக்கின்றன. இதெல்லாம் பெரிய தமிழறிஞர்கள் எழுதக்கூடிய செய்தியை ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எழுதியிருக்கிறார். தொல்காப்பியத்தில் வட சொற்கள் இல்லையா என்கின்ற கேள்வியை பண்டிதமணி கதிரேஜ செட்டியார் கேட்கிறார். ஆமாம், 10 இடத்தில் வட சொற்கள், அதுவே குற்றம்தான் என்று அஞ்சாமல் சொல்லுகிற தன்மை மரக்கடிகளுக்கு இருந்தது. தொல்காப்பியன் தான் நம்முடைய முகம், தொல்காப்பியன் தான் நம்முடைய கண், தொல்காப்பியன் தான் நம்முடைய அறிவு. தமிழ் மொழிக்கான அடிப்படை ஆதாரம் தொல்காப்பியன் தான். அவன் 10 சொற்களை வட சொற்கள் எழுதினான் என்பதனாலே தான் இனி கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த விழிப்போடு அவன் எழுதியிருந்தால் இன்றைக்கு பண்டிதமணி கதிரேஜ செட்டியார் அதை கேட்டிருக்க மாட்டாரே என்று சொல்லிவிட்டு நாம் முன்னோர்களை எப்படி இழிவுபடுத்த முடியும்? இப்படி நாம் பேசினால் முன்னோர்களை குற்றம் சொல்வதாகாதா என்று பண்டிதமணி கதிரேஜ செட்டியார் கேட்கிறார்.
எனக்கு முன்னோர்களை பற்றிய கவலை இல்லை. முன்னோர்கள் தவறு செய்தார்கள் என்பதை உங்களை மாதிரி சில பேர் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவன் 10 சொற்கள் வட சொற்களை கலந்தால் நீ 100 சொற்களை கலக்கிறாய், உனக்கு பின்னால் வருகிறவன் 1000 சொற்களை கலக்கிறான், கடைசியில் தமிழ் தமிழாக இல்லாமல் சமஸ்கிருதமாக போய்விடுகிறது. ஆகவே நான் தொல்காப்பியனையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்ற நெஞ்சு ஊக்கம் அறிவிலடிகளுக்கு இருந்திருக்கிறது. பண்டிதமணியார் மாறுகிறார். நீ சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நானும் தனித்தமிழ் உணர்வுடையவன்தான். ஆனாலும் முன்னோர்களை விமர்சிக்க அஞ்சினேன். அதை பற்றி கவலை இல்லை. நான் சொல்கிறேன், ஒருவன் தமிழ் என்ன ஆனது தெரியுமா? 12வது நூற்றாண்டில் 4000 திவ்ய பிரபந்தம் போல சிறந்த நூல் கிடையாது. அந்த நூலுக்கு உரை எழுதியவர்களெல்லாம் 10 சொற்களில் 8 சொற்கள் சமஸ்கிருதமும் 2 சொல் தமிழும் கலந்து எழுதி ஒரு மணிப்பவாள நடையை உருவாக்கி கடைசியில் தமிழையே நாசமாக ஆக்கிவிட்டார்கள். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் வரையிலும் தலைவர் அவர்களே என்று சொல்கின்ற பழக்கம் இல்லை. அக்ரஹாசனபதி அவர்களே என்று தான் சொன்னோம். சொற்பொழிவாளர் என்று சொல்கிற பழக்கம் இல்லை. பிரசங்கிகளே என்று தான் சொன்னோம். இப்படித்தான் நம்முடைய தமிழ் இருந்தது. அண்ணா போன்ற மிகச்சிறந்த மக்கள் தலைவர்கள் மக்களிடம் அந்த தமிழை எடுத்து போனார்கள். மறைமலடிகள் அதற்கு வித்து ஊன்றினார். தேவனைய பாவாணர் போன்றவர்கள், மறைமலடிகள் போன்றவர்கள் எல்லாரையும் பற்றியும் செஞ்சிருக்குமாறு எழுதுகிறார். பெருஞ்சித்திரனாரை கூட ஊடுருவி கண்டு எழுதுகிற ஆற்றல் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு பெருஞ்சித்திரனாரை தெரிந்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய வியப்பு. ஆகவே சொல்லுகின்றேன், மீண்டும் மறைந்து விட்ட தமிழ் உணர்வை, மறைமலடிகள் கொளுத்தி வைத்த தமிழ் உணர்வை, மீண்டும் அண்ணா போன்றவர்கள் விளக்கேற்றி வைத்த தமிழ் உணர்வை மீண்டும் மங்கிவிட்ட நிலையில் அதை மீண்டும் மக்களிடம் எழுப்புவதற்காக, அந்த விளக்கை கொளுத்துவதற்காக நம்முடைய செந்தில்குமார் இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்றுதான் நான் உண்மையிலேயே கருதுகின்றேன். நம்முடைய தமிழ் அரியது. கொஞ்ச நேரத்தில் நான் முடித்து கொள்ள விரும்புகின்றேன். ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன், இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்று பிங்கல் எனகின்று சொல்கிறது. நீர்மை என்றால் நீரின் தன்மை. உலகத்திலேயே ரொம்ப எளியது நீர் தான். அதுக்கு காசு கிடையாது, பணம் கிடையாது, அது பாட்டுக்கு ஊற்றினால் ஓடும். ரொம்ப எளியது நீர். இந்த நீரிலிருந்து தான் நீர்மை என்கின்ற சொல் வருகிறது. எளிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்று பிங்கல் என்று சொல்கிறது. உலகத்திலேயே எளிய மொழியும் நீரை போல எளிய மொழியும் தமிழ்தான் என்று அவர்கள் மிக சிறப்பாக அதை பாராட்டுகிறார்கள். இப்பொழுது நாம் பெரும்பிழை செய்கிறோம். ஏராளமான அயற்சொற்கள் நம்முடைய நாட்டிற்கு வருகின்றன. அவற்றையெல்லாம் தமிழ்படுத்த தவறி விடுகின்றோம். பண்டை காலத்தில் குதிரை இங்கே வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே குதிரை இங்கே வந்தது. குதிரை சவுதி அரேபியாவிலிருந்து வந்தது. குதிரைக்கு ஒரு அரேபிய பெயர் இருந்தது. நம்முடைய துறைமுகத்தில் அந்த குதிரையை இறக்கினான். அதற்கு ஒரு பெயரை, அரேபிய பெயரை அவன் சொன்னான், கொண்டு வந்தவன். அப்பொழுது மக்கள் பார்த்தார்கள், அது சொல்ல வரவில்லை அரேபிய பெயர். சரி, இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அது என்ன செய்கிறது என்று பார்த்தார்கள். அதை இறக்கி விட்டார்கள். அது குதித்து குதித்து ஓடியது. அதை குதிரை என்றார்கள். அது பறிந்து ஓடியது. அதை பரி என்றார்கள். வான்கோழியை கொண்டு வந்து இறக்கினார்கள் 16வது நூற்றாண்டில். அந்த வான்கோழிக்கு ஒரு அரேபிய பெயர், துருக்கி பெயர் இருந்தது. அந்த வான்கோழிக்கு ஒரு தமிழ் பெயர் சூட்டுகிறார்கள். கோழி போல் தான் இருக்கிறது, ஆனால் இதனுடைய கழுத்து நீளமாக இருக்கிறது. வானளவுக்கு உயர்ந்த கோழி வான்கோழி என்று பெயர் சூட்டுகிறார்கள். 16வது நூற்றாண்டில் ஒரு அவ்வை இருந்தாள், 3 அவ்வை இருந்தார்கள், 16வது நூற்றாண்டில் ஒரு அவ்வை இருந்தாள் என்று சொல்லப்படுவது சரிதானா என்று நீங்கள் எண்ணி பார்த்தால், இந்த வான்கோழியை பற்றி பாடிய அவ்வை 16வது நூற்றாண்டு அவ்வை. ஏனென்றால் சங்ககால அவ்வைக்கு வான்கோழி தெரியாது, இடைக்கால அவ்வைக்கு வான்கோழி தெரியாது. 16வது நூற்றாண்டில் ஆத்திச்சூடி எழுதிய அவ்வைக்கு வான்கோழி தெரியும். அவள் எழுதுகிறாள், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி, தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார்போல் ஆகுமே கல்லாதான் கற்ற கவி என்று மயிலாடுவதைக் கண்டு வான்கோழி ஆட முடியுமா என்று கேட்கிறார். இந்த வான்கோழி என்ற சொல்லை இவர் பயன்படுத்திய காரணத்தினால் 16வது நூற்றாண்டுக்கு பின் வந்தவர் அவ்வை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே சொல்லுகின்றேன், ரொம்ப நம்ம பெண்கள் சமைந்தால் புஷ்பவதி ஆனாள் என்று சொல்கிறார்கள் இந்த பெரிய மனிதர்கள். சமைந்தால் என்றுதான் நம்முடைய பெண்கள் சொல்வார்கள். சமைதல் என்றால் பக்குவப்படுத்தல் என்று பொருள். அரிசி சோறாக சமைந்தது என்று சொன்னால் உண்ணுகின்ற பக்குவத்தை அரிசி அடைந்து விட்டது என்பது பொருள். பெண் சமைந்து விட்டாள் என்று சொன்னால் ஆனால் நுகரப்படுகின்ற பக்குவத்தை அவள் அடைந்து விட்டாள் என்பது பொருள். மனத்தை சமையச் செய்வது எதுவோ சமயம். இப்படி சொற்கள் மிக அழகாக உருவாக்கப்பட்டிருப்பது தமிழிலே. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நான் சொல்கிறேன், இந்த பஸ் இங்கே வந்தது, பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்தது. என்னுடைய தாயார் போன்றவர்களுக்கு பஸ்ஸு சொல்ல வராது, ஸ்டாண்டும் சொல்ல வராது. அதனால் நான் சிறுபையனாக இருக்கிறபோது அவர்கள் பஸ் ஸ்டாண்டை காரடி என்று தான் சொல்வார்கள்.
நான் என்னுடைய தாயாரிடம் கேட்டேன், ஏன்த்தா காரடின்னு எதை வச்சு சொல்கிறிய அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை, எல்லா பொம்பளையிலும் காரடின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் எப்படி நீங்கள் அந்த சொல்ல கண்டுபிடிச்சியன்னு கேட்டேன். அது என்னப்பா அது, தேர் நிற்கிற அடி தேரடின்னா கார் நிற்கிற அடி காரடி தானே. நான் புலவர்கள் எங்கே உருவாக்க தவறினார்களோ அங்கே பெண்கள் உருவாக்கினார்கள். நம்முடைய மொழி மக்கள் மொழி, ஆகவே மக்களால் உருவாக்கப்படக்கூடிய சிறந்த மொழி என்பதை சொல்லி எண்ணிலடங்கா தமிழ் இலக்கியங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் படிப்பதற்கு எனக்கு இன்னொரு பிறப்பு வேண்டும் என்று நம்முடைய செந்தில்குமார் சொல்கிறார். யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள், யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். பிறப்பு என்பது துயரமானது, லைஃப் இஸ் சாரோஃபுல் என்று புத்தனும் சொல்கிறார். ஏனென்றால் ஆசை நம்மை போட்டு ஆட்டுகிறது. சைவ சித்தாந்தம் சொல்கிறது ஆணவன்தான் மூலமலம் என்று. நாம் இருட்டறையில் ஆணவத்தால் கட்டுண்டு கிடந்தபோது நம்மை விடுவிப்பதற்காக இறைவன் நமக்கு ஒரு உடலை, உயிரை, நம்முடைய உயிருக்கு ஒரு உடலை நல்கி பிறக்க வைத்தான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. வாழ்க்கை துயரமானது என்று புத்தன் சொல்கிறான். ஆனால் எனக்கு தெரிய யாரும் பிறப்பு வேண்டும் என்று நல்லறிவுடைய பெருமக்கள் யாரும், சிறந்த அறிவுடைய முதிர்ந்த அறிவுடைய மக்கள் யாரும் கேட்க மாட்டார்கள். செந்தில்குமார் இன்னொரு பிறப்பு வேண்டும் என்று கேட்கிறார். செந்தில்குமார் போல வேற யாரும் கேட்டிருக்கிறார்களா என்று நான் எண்ணி பார்க்கிறேன். நம்முடைய அப்பர் பெருமானாகிய திருநாவுக்கரசர் கேட்டார். தமிழர்களுக்கெல்லாம் அப்பர் அவர், திருநாவுக்கரசருக்கு மேலான ஒரு ஞானி தமிழில் பிறப்பது அரிது. அந்த அப்பர் சொல்லுகிறார், நடராஜருடைய திருவுருவத்தை பார்த்து சொல்லுகிறார், அந்த நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நிலையை பார்த்து சொல்லுகிறார், நடராஜருக்கு ஒரு இடது காலை நடராஜர் இப்படி தூக்கி வைத்திருப்பார். இந்த கையை இடது காலை நோக்கி காட்டி கொண்டிருப்பார் விரலால். இடது காலுக்கு தூக்கிய திருவடி என்று பெயர். அந்த தூக்கிய திருவடியை நாவுக்கரசர் நடராஜர் காட்டி கொண்டிருப்பார். அதனுடைய பொருள் என்ன என்றால், தூக்கிய திருவடி என்பது நாம் உய்வடைவதற்கான இடம். ஊன்றிய திருவடியின் நோக்கம் வேறு, தூக்கிய திருவடி நாம் இறுதியாக சேர்ந்து உய்வடைவதற்கான இடம். அட மடையா, என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாயே, காலை பாரடா என்று நடராஜரே சொல்கிறார். காலை பார், தூக்கிய திருவடி இது நீ உய்வதற்குரிய இடம், இதை நோக்கி உன்னுடைய கருத்தை செலுத்து என்பதற்காகத்தான் தன்னுடைய இடது கையால் இடது காலை தூக்கிய காலை தூக்கிய திருவடியை நம்முடைய சிதம்பரம் நடராஜ பெருமான் கூத்த பெருமான் காட்டுகிறார் என்று நாவுக்கரசர் பாடுகிறார். அவர் சொல்லுகிறார், இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும், தூக்கிய பாதம் இனித்த முடையதாம். ஏனென்றால் அது நம்முடைய வாழ்வை விடுவிக்க வந்த பாதம். இனித்த முடைய எடுத்த பொற்பாதம், இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்கிறார். எனக்கு மனித பிறவி வேண்டும் என்று இந்த இனித்த இடது காலை தூக்கிய திருவடியை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் மனித பிறவியையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனித பிறவியை வரவேற்கிறார் நாவுக்கரசர். அதற்கு பிறகு எனக்கு மனித பிறவி வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு ஆள் நம்முடைய சூப்பரண்டென்ட் போலீஸ் செந்தில்குமார் தான். அவர் சொல்லுகிறார், இவ்வளவு சிறந்த தமிழ் இலக்கியங்கள் கொட்டி கிடக்கின்றனவே, திருமூலர், திருவாசகர், திருக்குறள், சங்க இலக்கியங்கள், பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் தான் நம்முடைய காலத்திற்கான மிகச்சிறந்த கவிஞன். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உணக்கழித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே, நன்னிலை உணக்கனில் எனக்கும் தானே என்று தமிழ் வாழ்ந்தால் நான் வாழ்வேன் என்று சொன்னவன் அவன். இந்த நூல்களெல்லாம் தமிழிலே கொட்டி கிடக்கின்றனவே, இதை படிப்பதற்கு ஒரு பிறவி போதாது போல் இருக்கிறதே. மீண்டும் எனக்கு இன்னொரு மனிதனாக பிறக்க வேண்டும், இன்னொரு பிறவி வேண்டும், மனிதனாக பிறக்க வேண்டும். இந்த தமிழ் இலக்கியங்களை நான் அளவில்லாமல் கொட்டி கிடக்கின்ற இந்த நூல்களை எல்லாம் நான் படித்து மகிழ வேண்டும், படித்து தேர வேண்டும், படித்து உய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் சொல்வானே ஆனால் இந்த மனிதர் எப்படி இந்த காக்கி சட்டைக்குள் இருக்க முடிகிறது என்பதுதான் வியப்பு.